மக்கள் அனைவருக்கும் ராமர் தெய்வான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக தமிழில் சிலிர்ப்பூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். போமா? தைவானுக்கு வந்தீங்க அல்லது தைவானில் இருக்கிற நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் தைபெய் ஜூ. தைபெய் ஜூக்கு ரொம்ப பக்கத்தில் கேபிள் கார் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே போனீங்கன்னா கேபிள் காரில் ட்ராவல் பண்ணலாம், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த ஸ்டேஷன் பேர் தைபெய் மாகாங் கோண்டோலா கேபிள் கார் ஸ்டேஷன். கேபிள் காரு மொத்தம் 4 ஸ்டாப் இருக்குது. கீழேருந்து மலை உச்சிக்கு போகிறதுக்கு 4 ஸ்டாப் இருக்குது. ஸோ ஒன் வே, அதாவது கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஒருத்தருக்கு 50 தைவான் டாலர், குழந்தைகளுக்கு ஃபீஸ் கிடையாது. உங்கள்கிட்ட ஏஆர்சி கார்டு இருந்துச்சுன்னா 50 தைவான் டாலர், மற்ற எல்லாருக்கும் 60 தைவான் டாலர். மொத்தம் அந்த 4 ஸ்டாப்புக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். மற்ற டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் அந்த வெப்சைட்டு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிக்கெட் வாங்கிட்டு 3வது ஃப்ளோரில் ரெஸ்ட் ரூம் இருக்குது, போயிட்டு வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது, எனர்ஜி ட்ரிங்க்லாம் இருக்குது, தேவைப்பட்டால் காயின் போட்டு எடுத்துக்கலாம். 4வது ஃப்ளோரில் தான் கேபிள் கார் இருக்குது, அங்கேருந்து தான் நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். 6 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு டிக்கெட் தேவையில்லை, எங்களுக்கு மட்டும் 2 டிக்கெட் வாங்கிக்கிட்டோம். அந்த ரோப் கார் வந்து ஆரம்பிக்கும்போது ஃப்ளைட்டில் டேக் ஆஃப் ஆகும்ல, தரையிலேருந்து ஆகாயத்துக்கு பறக்கும்ல, அதே மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. நம்ம வந்து நேருக்கு நேராக நம்மளுக்கு கிடைக்கிற வியூவை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குது. அதே இது நம்ம உட்காந்துருக்கிறதுலேருந்து கீழே அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, கீழேயும் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதுவும் ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஆனால் உயரம் போக போக என்னாச்சு அப்படின்னா கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு உண்மையில். சரி, நாம் பயந்து நம்ம கூட வந்திருக்கவங்களையும் பயமுறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக வடிவேல் என்ன சொல்கிற மாதிரி, உனக்குள்ளே இருக்கிற அதே பயம் எனக்குள்ளேயும் ஹெவியாக இருக்குது, அது வெளியே தெரியாமல் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பயம் இல்லாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டேன். அதனால் உங்களுக்கு பயம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நேருக்கு நேராக பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கு. அந்த காட்சியுமே நல்லாயிருக்கு, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ இங்கே கீழேருந்து அங்கே மேலே போகிறதுக்கு 30 நிமிஷம் ஆகும். அங்கே 10 நிமிஷம் வேடிக்கை பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் கீழே வர்றதுக்கு 30 நிமிஷம் ஆகும். ஸோ இதுக்கு மொத்தம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க. தைபெய் ஜூக்கு போயிட்டு இங்கே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க டைம். இடையில 2 ஸ்டாப் இருக்குது, அங்கே நீங்கள் இறங்கி வேடிக்கை பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்குதுன்னு தனியாக டிக்கெட்லாம் வாங்க தேவையில்லை. ஒன் வே டிக்கெட்டு 50 அந்த 60 தைவான் டாலர் தான். இடையில் நீங்கள் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், நீங்கள் இறங்கினாலும் இறங்கலாம், இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம். கதவு வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு வெளியே போயிடாதீங்க. கடைசி ஸ்டாப்பில் வந்து அவங்களே சொல்லுவாங்க, 4வது ஸ்டாப் அது, நீங்கள் அங்கே வந்து இறங்கி வெளியே வந்துக்கோங்க.
அந்த கடைசி ஸ்டாப்புக்கு பேர் தான் மாக்காங் ஸ்டேஷன். பக்கத்துலேயே வந்து ஹைலைஃப் கடை இருக்குது, அங்கே ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸு ஃபுட்டு எல்லாமே கிடைக்கும். நீங்கள் திரும்ப ரோப் காரில் தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு ஜஸ்ட்டு அந்த ஸ்டேஷனுக்கு ரைட் சைடில் அந்த பிங்க் கலர் பஸ் நிற்குதுல, அங்கே வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. ஒரு 40 நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வரும், அதில் வந்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து இறங்கிக்கலாம். ஸ்டேஷன்லேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 100-200 மீட்ரு ரைட் சைடில் அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட் சைடு நடந்து போனீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்டிவாக போயிட்டு சாப்பிட்டு வரனாலும் வரலாம். இங்கே பாருங்கள், ஒரு 100-200 வருஷம் பழமையான ஒரு தையல் மிஷின் இங்கே இருக்குது. நம்மளோட கணக்குப்படி இது இத்தனை வருஷம், அது உண்மையிலே எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியலை. அங்கே போனதுக்கு இது பார்த்தது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. திரும்ப நாங்கள் வரும்போது கேபிள் கார் வழியாக தான் வந்தோம். ஒரு 8 மணி ஆனதுனால இருட்டாக இருந்ததுனால அந்த பயம் தெரியலை உண்மையிலே. ஆனால் அந்த சிட்டியோடைய அழகை வந்து இரவில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப கலர்ஃபுல்லான லைட்டோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தடுத்து தைவானில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ராமர் தைவான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், சீஷியே.